புதுவை மக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ், திமுக மற்றும் பாமக ஆகிய கட்சிகள் துரோகம் அளித்துவிட்டதாக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி முதலமைச்சர் ஜெயலலிதா சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். புதுச்சேரியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக வேட்பாளர் ஓமலிங்கத்திற்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தார். அப்போது அதிமுக அங்கம் வகிக்கும் ஆட்சி அமைந்தால் சில்லறை வணிகத்தில் நேரடி அந்நிய முதலீடு கொள்கை அறவே நீக்கப்படும் என உறுதியளித்தார். புதுவை மக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ், திமுக மற்றும் பாமக ஆகிய கட்சிகள் துரோகம் அடித்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 2011 ஆண்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு நடைபெற்ற தேர்தலின் போது என்ஆர் காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும்பான்மை பெறவில்லை. கூட்டணி அமைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணித்துவிட்டு சுயேச்சை உதவியுடன் ஆட்சி அமைத்தார் திரு ரங்கசாமி. அதாவது எனது வேண்டுகோளினை ஏற்று வாக்களித்த உங்களின் எண்ணத்திற்கு முற்றிலும் மாறாக நடந்து கொண்டார். இதன் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் துரோகம் இழைக்கவில்லை, வாக்காளர் பெருமக்கள் ஆகிய உங்களுக்கும் துரோகம் இழைத்து விட்டார். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டினை மத்திய அரசு புகுத்திய போது அதனை என்ஆர் காங்கிரஸ் கட்சி, என்ஆர் காங்கிரஸ் அரசு கண்டுகொள்ளவில்லை. சில்லறை வணிகர்களை பாதிக்கும் மத்திய அரசின் இந்த கொள்கைக்கு எந்தவித எதிர்ப்பினையும் தெரிவிக்காத அரசு இங்கே ஆட்சி நடத்தும் என்ஆர் காங்கிரஸ் அரசு. மத்திய அரசின் இந்த கொள்கைக்கு நாடாளுமன்றத்திலேயே ஆதரவு தெரிவித்த கட்சி திமுக. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டினை புகுத்திய மத்திய அரசையும் அதற்கு ஆதரவாக இருந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியையும் மற்றும் திமுகவையும் வருகின்ற தேர்தலில் எழுந்திருக்க முடியாதபடி நீங்கள் மரணடி கொடுத்து வீழ்த்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கும் ஆட்சி மத்தியில் அமைய பெற்றவுடன் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு என்ற மக்கள் விரோத கொள்கை அறவே ஒழிக்கப்படும் என்ற உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன்.